ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலை ஆராதனை கடந்து வந்திருக்கிறவங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். தொடர்ந்து இந்த காலை வேளையில் கர்த்தர் நமக்கு இந்த ஆராதனை ஆசீர்வாதத்தை தரும்படியாக எல்லாருமாக சேர்ந்து அவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம் அப்பா. எங்களை நேசிக்கிறதான் நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஐந்தாம் மாதத்தின் ஆண்டவரே, இந்த மூன்றாம் வாரத்தில் உம்முடைய பிள்ளைகளாக எங்களை நீர் ஒன்று சேர்த்து அப்பா உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க நீர் உண்டு பண்ணி கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரி மட்டும் எங்களை நடத்தி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய கிருபைகள் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் போதுமானதாக இருந்து எங்களை தாங்கி சுமந்து எங்களை வழிநடத்தி வந்தீர் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் கடந்து போகிற எல்லா பாதையிலும் ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களை தாங்கி எங்களை நடத்தி வந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஏன் இவ்விதமாய் நடக்கிறது என்று எங்களை நாங்களே கேள்வி கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில நாங்கள் கடந்து போகிறோம் ஐயா. ஆனால் எங்களுக்கு ஒன்று தெரியும் ஆண்டவரே, எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணுகிற ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து விடாதபடி, இலக்கரித்து விடாதபடிக்கு ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நோக்கி பார்த்து எங்களுடைய ஓட்டத்தை ஓட கர்த்தர் எங்களுக்கு கிருபை பலன் தந்தரல வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களை அழைத்தவர் நீர் ஐயா, எங்களை வேறு பிரித்த தேவன் நீர் ஐயா. ஆண்டவரே, ஆராதனையில கடந்து வந்து ஆலயத்தில் கடந்து வந்து உம்மை ஆராதிக்க முடியாத இந்த சூழ்நிலையில கூட ராஜா, நாங்கள் வீடுகளில் இருந்து நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. எல்லா இடங்களிலும் ஆண்டவரே நீர் வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறபடியால் இந்த காலவெளியிலும் ஆராதனையில நீர் மகிமைப்பட வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு பாராட்டி நம்முடைய நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை வழிநடத்தி வருகிறோம், வழிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இன்னும் நாங்களும் இருக பற்றி கொண்டு மக்கா எழுமை பிரகாசிக்கிறளாய் நாங்கள் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை பலன் தந்தரல வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த விதத்தில் நாங்கள் சோர்ந்து விடாதபடி, இலக்கரித்து விடாதபடிக்கு பரிசுத்தாவியானவரே, உமக்குள்ளாக ஊன்ற கட்டப்படுகிற ஒரு வாழ்க்கையை நீ தந்து உம்மிலே நாங்கள் பலன் கொண்டு இன்னும் உமக்கா எழுமை பிரகாசிக்கிறளாய் நாங்கள் மாற எங்களுக்கு கிருபைகளை தாங்கப்பா. தேவநீர், நீர் சீக்கிரமாய் வரப்போகிறீரப்பா. உடைய வருகைக்கு நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய மக்களாய் நாங்கள் காணப்பட எல்லா நேரங்களிலும் ஆண்டவரே, புத்தி உள்ள கண்ணிகைகளை போல எங்களுடைய தீவெட்டிகளில் எண்ணெயோடும் பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருக்க எங்களை ஒவ்வொருக்கும் நீர் கிருபை பலன் தாங்கப்பா. இந்த காலை ஆராதனையில் நீங்க மகிமைப்படுங்க. ஒவ்வொரு பாடல்களிலும் தொடர்ந்து தொழுகை நேரத்திலும் அன்றுவரே வார்த்தை பகுதியிலும் எல்லாவற்றிலும் நீங்கள் மகிமைப்படுங்க ராஜா. உங்களுடைய பிரசன்னத்தை நிறைவாய் தருவீராக, எல்லா தடை கற்களை நிர்மூலமாக்குவீராக. சீக்கிரத்திலே நாங்கள் ஆராதனை ஆண்டவரே ஆலயத்திலே கடந்து உம்மை ஆராதிக்க அதற்கேற்ற சூழ்நிலையை சீக்கிரத்தில் உருவாக்கி கொடுக்க வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய உன்னத நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. பலவீனத்தோடு வியாதியோடு யார் இருப்பார்களானால் உங்களுடைய சுகமாக்கும் கரம், விடுவிக்கிறோம் உடைய கரம் ஆண்டவரே, நாங்கள் பாடுகிற வேளையில் அவர்களை தொட்டு சுகமாக்க வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கட்டுகள் கட்ட அழுக்கப்படும்படியாக பரிசுத்தாவியானவர் உம்முடைய கரத்தை நீ நீட்ட வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவை பலனடைய பண்ண வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய உன்னத நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமே. தேவன்தான் நமக்கு எல்லா நிலைகளிலும் ஆதாரமான ஒரு தேவனாயிருக்கிறார். இந்த காலவெளியில் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாய் அவருடைய முகத்தை நோக்கி நாம் பாடுவோம். அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனின் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே, அருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவ்வளா
மந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆராதி தேவன் நடைக்காலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. கனக பாதை காரிலூலில் தூய தேவ ஒளியே, கனக பாதை காரிலூலில் தூய தேவ ஒளியே, அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீருற்றாய் மாற்றினாரே. முள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவனித்திய புயங்களுன் ஆதாரமே. ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவன்பே, கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவன்பே, உன் சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளா, வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால், நித்திய மகிழ்ச்சி தலை மேல் இருக்கும் சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. ஆனந்தம் பாடி திரும்பியேவா தூய தேவ பலத்தா, ஆனந்தம் பாடி திரும்பியேவா தூய தேவ பலத்தால், சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார், சந்ததம் மகிழ்ச்சி அடைவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. சொல்லி அழைத்தவரே, உள்ள கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ள கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே,
உருவாக்கி உயர்த்தீரே. ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். பெயர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. வனாந்திரமாயிருந்த என்னை மற்றாத ஊற்றாய் மாற்றினீ. வனாந்திரமாயிருந்த என்னை வற்றாத ஊற்றாய் மாற்றினீ. என் வாழ்நாள் எல்லாம் உம்மை வாழ்த்திடுவேன், என்றும் உம் வழியில் நடந்திடுவேன். என் வாழ்நாள் எல்லாம் உம்மை வாழ்த்திடுவேன், என்றும் உம் வழியில் நடந்திடுவேன். என்னை வாழ்நாள் எல்லாம் உம்மை வாழ்த்திடுவேன், என்றும் உம் வழியில் நடந்திடுவேன். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. என்னை உம் கரத்தால் நடத்தினீரே, கைவிடப்பட்டு இருந்த என்னை உம் கரத்தால் நடத்தினீரே. என் கத்தா உம்மை கருத்தால் தூதிப்பேன், என்றும் உம் கரத்தில் மகிழ்ந்திருப்பேன். என் கத்தா உம்மை கருத்தால் தூதிப்பேன், என்றும் உம் கரத்தில் மகிழ்ந்திருப்பேன். என் கர்த்தா உம்மை கருத்தாய் தூதிப்பேன், என்றும் உம் கரத்தில் மகிழ்ந்திடுவேன். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ள கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. ஒன்றுமில்லாத எனக்கு உம் கிருபை தந்து வெற்றியை காண செய்தீர். 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 என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உம் கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. என்னை பேர் சொல்லி அழைத்தவரே, உள்ளங்கைகளில் வரைந்தவரே, என்னை கரம் பிடித்து நடத்தினீரே, உருவாக்கி உயர்த்தினீரே. இந்த காலவெளியில் ஆண்டவரை பார்த்து நாம் சொல்வோமா,
நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவனவர், நம்ம உள்ளங்கையில் வரைந்திருக்கிற தேவனவர், நம்முடைய கரத்தை பிடித்து நம்மை நடத்துகிற தேவனவர், நம்மை உருவாக்கி நம்மை உயர்த்துகிற தேவனவர். இவ்வளவுதான் பாடுகள் மத்தியிலே நாம் கடந்து போனாலும் நம்மை ஒரு நாளும் கைவிடாத ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொன்னார் அல்லவா, உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர், நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை, உன்னை கைவிடுதும் இல்லை என்று சொன்ன தேவன், அவர் என்றென்றைக்கு நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறவராய், நம்மோடு கூட இருக்கிறவராக இருந்து நம்மை பலப்படுத்தி தொடர்ந்து அவர் நடத்தி வர அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த காலவேளையில் விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட அவருடைய கரங்களை பிடித்து கொண்டு அவருக்காக எழும்பி பிரகாசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். போஷிப்பவர் நீரே, பாதுகாப்பு நீரே, பரிகாரி நீரே, என் இரட்சகரும் நீரே. போஷிப்பவர் நீரே, பாதுகாப்பு நீரே, பரிகாரி நீரே, என் இரட்சகரும் நீரே. சொல்லு போனாயோ கவலைப்படாதே, சொல்லு போனாயோ கவலைப்படாதே, இயேசு உன்னை சுமப்பா, மகிழ்ச்சியாக்குவா, இயேசு உன்னை சுமப்பா, மகிழ்ச்சியாக்குவா. போஷிப்பவர் நீரே, பாதுகாப்பு நீரே, பரிகாரி நீரே, என் இரட்சகரும் நீரே. போஷிப்பவர், போஷிப்பவர் நீரே, பாதுகாப்பு நீரே, பரிகாரி நீரே, என் இரட்சகரும் நீரே. தன்னில் நடந்தார் இயேசுவே பெரியவர், சொல்லுமா, தன்னில் மேல் நடந்தார் இயேசுவே பெரியவர், இயல்சடாவில் வல்லவர், அற்புதங்கள் செய்பவர், இயல்சடாவில் வல்லவர், அற்புதங்கள் செய்பவர். சொல்லுங்க, தண்ணீர் மேல் நடந்தார் இயேசு நீர் பெரியவர். எத்தனை பேர் சொல்லுங்க, தண்ணீர் மேல் நடந்தார் இயேசு நீர் பெரியவர், இயல்சடாவில் வல்லவர், அற்புதங்கள் செய்பவர், அற்புதங்கள் செய்பவர், இயல்சடாவில் வல்லவர், அற்புதங்கள் செய்பவர். வேதம் சொல்லுது, எங்க ரெண்டு மூன்று பேர் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக நாம் கூடி வந்து எல்லோரும் சேர்ந்து தேவனை ஆராதிக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் நம் வீட்டுக்குள்ளே தேவனை ஆராதிக்க முடியாய், அவரை மகிமைப்படுத்த முடியாய். நம் எல்லோரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி ஒரு விசை சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், கர்த்தரின் மெய்ப்பொறாயிருக்கிறீர், நீர் என்னை வழி நடத்த போகிறீர், என்னை பாதுகாக்கிறீர், எங்களை போஷிக்கிறீர், எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இடைவிடாமல் ஆண்டவரே பாதுகாத்த தேவனை நாங்கள் இடைவிடாமல் நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லப் போகிறோம் தகப்பனே. எல்லோரும் இரு கரங்களை உயர்த்தி ஒரு விசை, ஒருவேளை ஆராதிக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை உயர்த்தி ஆராதிப்போம். இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, இடைவிடா நன்றி
உமக்கு தானே இணை இல்லா தேவன் உமக்கு தானே என்ன நடந்தாலும் நன்றி ஐயா யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா என்ன நடந்தாலும் நன்றி ஐயா யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா நன்றி நன்றி இடை வீடா நன்றி உமக்கு தானே இணையில்லா தேவன் உமக்கு தானே இடை வீடா நன்றி உமக்கு தானே இணையில்லா தேவன் உமக்கு தானே தேடி வந்தீரே நன்றி ஐயா தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா தேடி வந்தீரே நன்றி ஐயா தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா நன்றி நன்றி இடை வீடா நன்றி உமக்கு தானே இணையில்லா தேவன் உமக்கு தானே இடை வீடா நன்றி உமக்கு தானே இணையில்லா தேவன் உமக்கு தானே நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா நிரந்தரமானீரே நன்றி ஐயா நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா நிரந்தரமானீரே நன்றி ஐயா நன்றி நன்றி இடை வீடா நன்றி உமக்கு தானே இணையில்லா தேவன் உமக்கு தானே எல்லோரும் செய் இடைவிடா தேவனே இடைவிடாமல் கர்த்தரை உயர்த்தி ஆராதிப்போமா இணையில்லா தேவன் உமக்கு தானே ஜீவ தண்ணீர் நீ தாகம் தீர்க்கும் ஆலோசனை கர்த்தரே என்னை ஆளுகை செய்யும் ஜீவ தண்ணீர் நீரே எல்லாரும் சேர்ந்து தாகம் தீர்க்கும் ஊற்றே ஆலோசனை கர்த்தரே என்னை ஆளுகை செய்யும் கையில் உயர்த்தி ஜீவ தண்ணீரே ஜீவ தண்ணீரே தாகம் தீர்க்கும் ஊற்றே ஆலோசனை கர்த்தரே என்னை ஆளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன் உம் வல்லமய என்னை நிறைத்து என்னை ஆளுகை செய்யும் ஒரு விஷயம் சொல்லுங்க வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ உம் வல்லமையா என்னை நிறைத்து
என்னை ஆளுகை செய்யும். அப்படியே கைகள் உயர்த்தி, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, யெகோவாகிரே தந்தையாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும் எனக்கு, யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே, உம் தழும்புகளால் சுகமே, யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர், யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா உங்கள் தேவைகளை சந்திப்பவர். ஒருவேளை வருமானம் குறைவில் இருக்கலாம், அடுத்த நாளை குறித்து கவலையோடு இருக்கலாம், உங்கள் தேவைகளை சந்திப்பதை உயர்த்தி, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர், நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், ஓவில்லாவிலோ எத்தனை பேர் ஆண்டவர் உயர்த்தி அப்பா நீர் போதும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் அப்பா, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நேரத்தில் ஆண்டவரை சொல்றீங்க, ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே நீர் போதும் ஆண்டவரே, ஒருவேளை எதுவும் இல்லாமல் இருக்கலாம், அவர் இருந்தால் எல்லாமே வந்துடும், எல்லாமே நடக்கும், எல்லா சூழ்நிலைகளும் மாறும். எத்தனை பேர் கையில் உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரே எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே, எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை ஆண்டவரே, என்னை நம்பினவர்களெல்லாம் என்னை கைவிட்டுட்டாங்க, என்னை மறந்துட்டாங்க, ஆனால் நீர் என்னை மறவாமல் இந்த நாள் வரையும் நடத்தினீரே, உமக்கு நன்றி, என்னை போஷித்தீரே நன்றி, என்ன நடந்தாலும் என்ன சூழ்நிலை இருந்தாலும் நான் உண்மையே நம்புவேன், உண்மையே இடைவிடாமல் நான் உண்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே. எத்தனை பேர் கையில் உயர்த்தி, ஓ தேங்க்யூ லார்ட், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. உம்மை விட வேறியா வீடம் பின்னே சொல்வேனையா, நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடம் உள்ளதையா, உம்மை விட வேறியாரிடம் பின்னே செல்வேனையா, நித்திய ஜீவ வார்த்தை, நித்திய ஜீவ
வார்த்தைகள் இன்பங்களோ துன்பங்களோ வேதனையோ சோதனையோ இன்பங்களோ துன்பங்களோ எதுவும் பிரிக்காதையா இயேசுவே அன்பை விட்டு எதுவும் பிரிக்காதையா இயேசுவின் அன்பை விட்டு சொல்லுங்க பணம் இல்லையோ பொருள் இல்லையோ உடை இல்லையோ பணமில்லையோ பொருள் இல்லையோ உடையில்லையோ உணவில்லையோ எதுவும் பிரிக்காதையா இயேசுவே அன்பை விட்டு இயேசுவே அன்பை விட்டு ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே எல்லாரும் ஆராதனை இயேசுக்கே ஆராதனை இயேசுக்கே எதுவும் பிரிக்காதையா இயேசுவே அன்பை விட்டு எதுவும் இயேசுவின் அன்பை விட்டு யோசித்து பாருங்கள் அவரை விட்டால் நம் யாரிடம் போக முடியும் அவரை விட நம்மை நேசிப்பதற்கு இந்த உலகத்தில் யார் இருக்கிறார் யோசித்து பாருங்கள் அவர் தான் தாயிலும் தந்தையிலும் அதிகமாய் நம்மை நேசிக்கிறவர் ஆமென் உம்மை விட வேற யார் இடத்துல செல்வேன் ஆண்டவரே ஆமென் யார் இடத்துல உண்மையான வார்த்தை இல்லை நித்திய வார்த்தை இல்லை சத்தியமான வார்த்தை இல்லை வேதம் சொல்லுவது அவரிடத்துல நம்பி வரலாம் அவர் சொல்லுகிறதை அவர் செய்கிறவராயிருக்கிறார் நித்திய வார்த்தை ஒரு நாளும் மாறாத வார்த்தை வேதம் சொல்லுவது நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அப்படின்னா என்ன அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறவே மாறாது அவர் உங்களை குறித்து என்ன சொன்னாரோ அதை அவர் நிறைவேற்றுவார் அதை நிச்சயமா அதை நிறைவேற்றுவார் ஒருவேளை நம்பிக்கையற்றவர்களா இருக்கலாம் ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் எல்லாவற்றையும் திரும்பவும் தரப்போகிறார் நீங்கள் இழந்து போயிருக்கிற எல்லாவற்றையும் இரட்டத்தனையான பலனை தேவன் திரும்பவும் தரப்போகிறார் அவரிடத்துல ஓடி வாருங்கள் அவளை நோக்கி பாருங்கள் வேதம் சொல்வது ஏழையோ பணக்காரோ ஒன்றும் இல்லாதவர்களோ படித்தவர்களோ படிக்காதவர்களோ யாராயிருந்தாலும் அவரை விசுவாசித்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார் அவரை விசுவாசிக்கிறீர்களா நிச்சயமாய் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக God bless you ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபையார் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தொடர்ந்து இந்த நெருக்கமான காலகட்டத்தில் இந்த இக்கட்டான நேரங்களில் தொடர்ந்து நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம் இப்படியாய் கூடி வந்து ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் தேவன் காலங்களையும் சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றுகிறவர்
வெகு விரைவில் நாம் கூடி ஆராதிக்கிற ஒரு நாளையும் அதற்குரிய சமயத்தையும் நிச்சயமாக தேவன் வாய்க்க பண்ணுவார். அதற்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். நாட்களிலே தேவ சமூகத்தை அதிகமாய் வாஞ்சியுங்கள். அதிகமாக தேவனோடு நேரங்களை செலவு பண்ணுங்கள். வீணான அலுவல்கள், வீணான இந்த தொலைக்காட்சிகள், அப்படிப்பட்ட நிலைகளிலிருந்து மாறி ஆண்டவர் அதிகமாய் தேடுவோம். இதுவரை நாம் கேட்டிராத, இதுவரை நாம் கண்டிராத, இதுவரை நாம் பார்த்திராத பல சம்பவங்களை நம்முடைய காதுகள் கேட்கிறது, நம்முடைய கண்கள் காணுகிறது. இதுவரையும் சரித்திரத்தில் நாம் கண்டிராத காரியங்களை பார்க்கிறோம். இவையெல்லாம் கொடிய காலங்களுக்கு ஆரம்பம். ஆனாலும் தேவன் சொன்னார், உன் இருதயம் கலங்காதிருக்க இருக்கட்டும். எனவே இவையெல்லாம் ஆரம்பம். ஆனாலும் இந்த ஆரம்பத்திலே கர்த்தர் நம்மை பலப்படுத்தி, நம்மை ஸ்திரப்படுத்தி, நம்முடைய விசுவாசத்திலே தொடர்ந்து நம்மை உறுதிப்படுத்துவாராக. இதுவரை தேவனோடு கூட நெருக்கம் இல்லாதவர்கள் இந்நெருக்கமாய் வாழுங்கள். நாம் வாழும் காலம் கொடிய காலம், கடைசி மணி நேரம், கடைசி நிமிடம், கடைசி நொடிப்பொழுது. காலையோ மாலையோ, நள்ளிரவோ நடுப்பகலோ ஆண்டவர் இயேசு வருகிறார். அன்பானுள்ளே, ஒன்று என்னோட மரணம் சந்திக்கலாம், இல்லையில் அவருடைய வருகை சந்திக்கலாம். எது சந்தித்தாலும் இரண்டையுமே சந்திக்க நம்ம ஆயத்தமாக்கி கொள்ளுவோம். ஒவ்வொரு நாளும் நம்மை பிரமிக்க வைக்கிற பலதமான வார்த்தைகள் அதிகமாய் சென்னை பட்டணம் இந்த கொரோனாவினாலே அதிகமாய் தாக்கப்பட்டிருக்கிறது, பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிப்போம், தேவன்தாமே இந்த கொடிய பாதிப்பிலிருந்து தம்முடைய ஜனத்தை பாதுகாக்கும்படியாக. உலகெங்கும் தேவனுடைய மக்கள் இன்றைக்கு தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிகமாய் ஊழியம் செய்கிற, அதிகமாய் நேசிக்கிற, ஊழியங்களை தாங்குகிற அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே ஏராளமான மக்கள் ஒவ்வொரு நாளும் மாண்டு கொண்டே இருக்கிறார்கள். நம்முடைய கண்ணீர் ஜபம் போதாது. இன்னும் அதிகமாய் முழங்கால்களை ஊன்ற நாம் முடக்குவோம். பரலோக தேவன் நோக்கி பார்ப்போம். தேவன் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்வார். சோர்ந்து போகாதிருங்கள். ஏற்ற காலத்திலே தேவன் நம்முடைய வாழ்விலே அற்புதங்களை செய்வார். இந்த நாளிலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8 ஒரு வார்த்தையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். ஆதியாகமம் 8:21 இப்படி சொல்கிறது, சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்து பார்த்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சங்கரிப்பதில்லை, சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளும் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாதமாக இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. திரும்ப சொல்லுகிறேன், நான் இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. அதற்கு அடுத்த ஒரு வார்த்தை அதுதான் இன்று நாளினுடைய செய்தி. தேவன் சொன்னார், ஆதியாகமம் 8:22 இப்படி சொல்கிறது, பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை. அன்பானவர்களே, திரும்ப சொல்கிறேன், பூமி உள்ள நாளளவும், இந்த பூமியிலே எவ்வளவு நாள் ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறாரோ, வேதம் சொல்கிறது விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை. இது தேவனுடைய மாறாத ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை எப்படி சொல்கிறார், அதாவது ஜலப்பிரளயத்திற்கு பிந்தி தேவன் தம்முடைய ஜனத்தோடு கூட உடன்படிக்கை செய்கிறார். அந்த வார்த்தை சொல்கிறேன், இது ஒரு நாளும் ஒழிவதில்லை. நாளில் என்னுடைய செய்தி என்னவென்றால், ஆண்டு சமூகத்தில் அதிகமாக ஜெபிக்கிறோம், அதிகமாய் வேதம் வாசிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், பல நேரங்களிலே இப்படிப்பட்ட எண்ணம் வருகிறது, தேவன் என்னை மறந்துவிட்டாரோ, என் ஜபங்களுக்கு பதில் கொடுக்க மறுக்கிறாரோ, தேவன் தூரத்தில் இருக்கிறாரோ, எனக்கு ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த போராட்டங்கள், ஏன் இந்த இப்படிப்பட்டதான ஒரு கண்ணீரின் பாதை, ஏன் எனக்கு மட்டும் இந்த அழுகையின் பாதை. ஆண்டவர் சொன்னார், ஒரு வார்த்தை சொல்கிறார், பூமி உள்ள நாளளவும். இந்த உலகம் எவ்வளவு நாள் இருக்கிறதோ, அன்பானுடைய இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் நாம் 2 புத்தகம் வாசிக்கிறோம், இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிற இந்த உலகத்தில் கர்த்தர் உங்களையும் என்னையும்
வைத்திருக்கிறார். அந்த வைத்திருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பானவர்களே, பூமி உள்ளே நாளளவும் விதைப்பும் அறுப்பும், அதாவது உங்களுடைய ஜப வாழ்க்கை, உங்களுடைய ஊழியம், உங்களுடைய தியாகம், ஆண்டவருக்கு நீங்கள் செய்கிற சின்ன சின்ன அர்ப்பணங்கள், அவர் சொல்லுகிறார் அந்த விதைப்புக்கேற்ற பலனை, அறுவடையை அதாவது நீங்கள் இந்த பூமியிலே பெற்றுக்கொள்ளுவீர்கள். அந்த கருத்து என்னவென்றால், விதைப்பும் அறுப்பும் ஒழிந்து போவதில்லை. தெர் இஸ் அ சீரிங் டைம் அண்ட் ஆல்சோ தெர் இஸ் அ ஹார்வெஸ்டிங் டைம். அதனால ஒரு மூன்று காரியங்களை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இந்த வார்த்தையை எப்பொழுது சொன்னார், அதாவது 21 வசனம் ஆண்டு சொல்கிறார், மனிதனுடைய நினைவுகள் மித்தம் நித்தம் பொல்லாதலாக இருக்கிறது. அந்த வசனம் எப்படி சொல்கிறது, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது முதல் தொடங்கி பொல்லாததாக இருக்கிறது. அதாவது தெர் வாஸ் அ கரப்டட் வேர்ல்டு, ஒரு கரைப்பட்ட உலகத்தில் இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திரும்ப சொல்கிறேன், ஏ கரப்டட் வேர்ல்டு, கரைப்பட்ட உலகம், கரைப்பட்ட சமுதாயம், எங்கு பார்த்தாலும் அசுத்தங்கள், எங்கு பார்த்தாலும் அந்தகாரங்கள். ஆனால் ஆண்டு சொல்கிறார், இப்படிப்பட்ட அந்தகாரத்தின் உலகத்தில், ஒரு கரைப்பட்ட உலகத்தில் உங்களையும் என்னையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்திரியமா அவருக்கென்று விதைக்கும்படியாக, அவருக்கென்று உழைக்கும்படியாக, அவருக்கென்று ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படியாக. அன்பார்களே, உலகமே இன்றைக்கு ஒருவேளை ஒரு பக்கம் சோர்ந்து போயிருக்கிறது, இன்னொரு பக்கம் இலக்கரித்து விட்டது, ஒரு கூட்டம் இன்னும் பாவத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் நேற்றைய அந்த தொலைக்காட்சியை பார்த்துருக்கலாம், ஒரே நாளிலே 245 கோடி ரூபாய்க்கு அதாவது மதுபானம் விற்கப்பட்டிருக்கிறது. எதை காட்டுகிறது, மனிதர்கள் இன்றைக்கு வி ஆர் லிவிங் இன் அ கரப்டட் வேர்ல்ட். ஒரு பக்கம் ஏழ்மை, இன்னொரு பக்கம் வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், 50 நாட்களுக்கு மேலாக வேலை இல்லை. ஆனால் ஒரே நாளிலே 245 கோடி ரூபாய்க்கு மதுபானம் விற்கப்பட்டிருக்கிறது. எத்தனை, அதாவது 70% உயர்த்தினாலும் வாங்குவதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள். இது எதை குறிக்கிறது, மனிதனுடைய வாழ்க்கையினுடைய தரம் இன்றைக்கு சீர்கெட்டு போயிருக்கிறது. இன்றைய மனிதன் மிருகமாய் வாழ்கிறான். இப்படிப்பட்ட உலகத்தில் கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். திரும்ப சொல்கிறேன், இப்படிப்பட்ட உலகத்தில் கர்த்தர் உங்களையும் என்னை வைத்திருக்கிறார். இதற்காக தெரியுமா, அவருடைய கிருபை வெளிப்படுத்த. இங்கே நான் ஒரு மூன்று காரியங்களை சொல்கிறேன். த ராத் ஆஃப் காட், தேவனுடைய கோபம் ஒரு பக்கம், ரெண்டாவது த கிரேஸ் ஆஃப் காட், அதாவது ஒரு பக்கம் தேவனுடைய கோபம், இன்னொரு பக்கம் தேவனுடைய கிருபை. நாளிலே இதற்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ இந்த உலகத்தில் எதையெல்லாம் எனக்காக செய்கிறாயோ, அந்த வார்த்தை சொல்கிறது பூமி உள்ள நாள் அளவும். அன்புக்குரிய சகோதரனே, அன்புக்குரிய சகோதரியே, அடிக்கடி பல நேரம் நாம் யோசிக்கிறோம், இத்தனை ஊழியம் செய்து, எவ்வளோ ஜெபமண்ணி, எவ்வளோ வேதம் வாசித்து, ஆண்டவருக்காக வாழ்ந்து என்ன பயன். இல்லை அன்பார்களே, பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும். அன்பார்களே, ஆண்டவருக்கென்று எதையெல்லாம் விதைக்கிறீர்களோ, திருமறை சொல்கிறது நீதிக்கென்று விதையுங்கள், தயவுக்கென்று நீங்கள் அறுவடை செய்யுங்கள், நீதிக்கென்று விதையுங்கள், யூ வில் கெட் த கிரேஸ் மோர் அண்ட் மோர். அதிகமான தயவையும், அதிகமான கிருபைகளையும், அதிகமான ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். இந்த வாக்கு சொல்கிறது அது ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை. இதை சொல்லுகிறவர் யார், வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு தெய்வம் சொல்கிறார். அன்பானவர்களே, அவர் இரக்கமுள்ள ஒரு தெய்வம், உருக்கமுள்ள தெய்வம். அதாவது 120 ஆண்டுகள் ஆண்டவர் மனிதனுக்கு வாய்ப்புகளை தந்தார், அவன் மனம் திரும்ப, தேவனை அறிய, தேவனுக்கென்று வாழ. ஆனால் 120 ஆண்டுகள் வாய்ப்புகளை தந்தும் மனிதன் தின்னும் தேவன் பக்கம் மனம் திரும்பவில்லை. கண்டதே காட்சி, கொண்டதே கோலம். எனவேதான் வேதம் சொல்கிறது, மனுஷன், அதாவது பூமியை ஆண்டு சொன்னார், அவன் இருதயத்துடைய நினைவுகள் சிறுவயது தொடங்கி அவன் பொல்லாததாக இருக்கிறது. அன்பானுள்ளே, தேவன் ஒரு பக்கம் ஆரம்பத்தில் சொன்னது போல அவர் கோபமூண்டவராய், அதாவது சோர்ந்து போனவராய், விரக்தி அடைந்தவராய், இன்னொரு பக்கம் அன்பானுள்ளே அவர் கிருபி உள்ளவராய், உண்மை உள்ளவராய், உங்கள் வாழ்க்கையிலே, இன் வாழ்க்கையிலே அவர் இருக்கிறார். இப்படி சொன்னவர்கள் புரியும், தெர் இஸ் எ டிவைன் கவர்ன்மெண்ட்,
தேவனுடைய அரசாங்கம் என்பது ஒரு தெய்வீக அரசாங்கம். அந்த தெய்வீக அரசாங்கத்தில் அன்புக்குரியவர்களே, உங்களையும் என்னையும் பங்குதார வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நமக்கு நன்மைகள் கிடைக்காமல் போகலாம். பட் தெர் இஸ் எ blessing and prosperity in the divine government. தேவனுடைய தெய்வீக அரசாங்கத்தில் உங்களுக்கும் எனக்கும் ஒரு தெய்வீக பாதுகாப்பு, ஒரு தெய்வீக பராமரிப்பு. அவர் சொல்லுகிறார், பூமி உள்ள நாளளவும் விதைப்பு உண்மையானால், விதைப்பு எவ்வளவு உண்மையோ அதை போல அறுவடை உண்மை. ஆன்மி ஆசீர்வாதங்கள், நன்மைகள், கிருபைகள், வரங்கள், வல்லமை, அதாவது உயர்வு, உன் வாழ்க்கையிலே கர்த்தர் உன்னை உனக்கு கொடுக்கிற மேன்மைகள் அத்தனை உண்மை. அன்பானவர்களே, திரும்ப சொல்லுகிறேன், God wants restore your life. ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே எங்கெல்லாம் நீ சோர்ந்து போனாயோ, எங்கெல்லாம் இழந்து போனாயோ, எங்கெல்லாம் மனம் கசந்து போனாயோ, அன்பான கர்த்தர் பிள்ளையே, உலகத்தானுக்கு நடப்பது வேறு, உனக்கு நடப்பது வேறு. ஏன் தெரியுமா? நீ அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. யூ ஆர் சோசன் பை காட், யூ ஆர் செப்பரேட்டட் பை காட். இதைத்தான் ஒன்று ராஜாக்கள் புஸ்தகத்தில் சாலமோன் சொல்லுகிற வார்த்தை கவனிங்கள். 8:53 அவர் சொல்லுகிறான், கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் என் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணும் போது உம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்னபடியே தேவரீர் பூமியின் சகல ஜனங்களிலும் அவர்களை உமக்கு சுதந்திரமாக பிரித்தெடுத்தீர். அன்புக்குரியவர்களே, ஆண்டு சொல்கிறார், உன்னையும் என்னையும் அவர் சுதந்திரமாக பிரித்தெடுத்தார். இந்த வார்த்தை திரையிலே பாருங்கள், 53 1, அவர் உங்களையும் என்னையும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அன்பர்களே, ஏ கரப்டட் வேர்ல்டு, அதாவது ஆரம்பத்தில் சொன்னேன், கரைபட்ட உலகம், பாவமான உலகம், அசுத்த உலகம், அந்தகாரத்தின் உலகம், அதாவது உண்மையில்லாத உலகம். அன்பர்களே, இனிக்க இனிக்க பேசி பின்னாக நமக்கு துரோகம் பண்ணுகிற உலகம், இப்படிப்பட்ட கரப்டட் வேர்ல்டு, இப்படிப்பட்ட கரைப்பட்ட உலகத்தில் தேவன் சொல்கிறார், எகிப்திலிருந்து, இந்த கரைப்பட்ட உலகத்திலிருந்து கர்த்தர் உங்களையும் என்னையும் புறப்பட பண்ணி இருக்கிறார். எனவேதான் அவர், அது மட்டுமல்ல, அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த பூமியின் சகல ஜனங்களிலிருந்து நம்மை பிரித்தெடுத்தார். நன்றாக கவனிக்க வேண்டும், புறப்பட பண்ணினவர் நம்மை பிரித்தெடுத்தார். யாருக்கென்று? அவருக்கென்று. இதுதான் பக்தன் பாடினார், பிரித்தெடுத்தீர், தெரிந்து கொண்டீர், பெயர் சொல்லி அழைத்தீர், பிரித்தெடுத்தீர் உமக்காக. அன்பானுள்ளே, அந்த பூமியிலே தாயின் கருவிலே உங்களையும் என்னையும் அழைத்த கர்த்தர், பிரித்தெடுத்த கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அதாவது அவருக்கு சுதந்திரமாக பிரித்தெடுத்து மட்டுமல்ல, அடுத்த வசனத்தில் அவன் சொல்லுகிறான், 14 அவர் தா 56 தாம் வாக்கு பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இழைப்பாறுதல். எப்படிப்பட்ட உலகம்? ஆரம்பத்தில் சொன்னேன், பாவமான, அசுத்தமான, அந்தகார உலகம். அது மட்டுமல்ல, திருமறை சொல்கிற ஆரம்பத்தில் படித்தோம், மனிதனுடைய யோசனைகள், நினைவுகள் பொல்லாதவைகள். அன்பான கர்த்தப்பிள்ளையே, இப்படிப்பட்ட உலகத்தில் அழைத்தவர், உன்னை புறப்பட பண்ணினவர், உன்னை பிரித்தெடுத்தவர் என்ன சொன்னாராம்? உனக்கென்று ஒரு மேலான வாக்கு தத்தங்களை சொன்னார். அந்த வாக்கு தத்தம் என்ன? பூமி உள்ள நாளளவும் உன் வாழ்விலே ஒரு நாளும், அதாவது நீ எதையெல்லாம் விதைக்கிறாயோ அதற்கேற்ற அறுவடையை இந்த பூமியிலே பெறுவாய். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை திரையில் நீங்கள் எங்களை பார்க்கலாம், இப்படிப்பட்ட இந்த திரையிலே நாங்கள் தோன்ற வேண்டுமானால் இதற்கு பின்பாக ஏராளமான மக்கள் வேலை செய்கிறார்கள், ஒளிப்பதிவு செய்து அதை எடிட் செய்து திரும்பமாக ஒளிபரப்ப செய்கிற இப்படி பல பேர் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு என்ன ஆசீர்வாதமோ அந்த அறுவடையின் பலனை அவர்களும் பெறுவார்கள். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, கரைபட்டு உலகத்தில் நீ கரைபட்டிருக்கிறாயா? இல்லையேல் ஆண்டவருக்கென்று அவருடைய கிருபைக்கு சொந்தக்காரனாய், அவருடைய உண்மைக்கு சொந்தக்காரனாய். அன்பானுடைய வேதம் சொல்கிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. யோசித்து பாருங்கள், எப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்தான்? பாவமான உலகம், அதாவது அசுத்தமான உலகம், அந்தகாரத்தின் உலகம். அவன் வார்த்தையை கேட்க ஆட்கள் இல்லை. 120 அவன் பிரசங்கித்தான். அவன் பிரசங்கத்தை கேட்க, பாராட்ட, ஏற்றுக்கொள்ள, செவி கொடுக்க ஒருவரும் இல்லை. அதுதான் இன்றைய நிலை. அன்பானுடைய
இந்த ஆலயங்களிலே சபைகளிலே கத்தி கத்தி பேசுகிறோம். அதை கேட்கிற மக்கள் மிக குறைவு. அதாவது ஜீவன் கதற பேசுகிறார்கள், அதை கேட்கிற மக்கள் மிக குறைவு. விமர்சனங்கள், அதாவது அதற்கு மார்க்கு. ஆனாலும் எதை குறித்து கவலை வேண்டாம் என் அன்பு ஊழியரே. பூமி உள்ள நாளளவும் நீங்கள் விதைக்கிற அந்த விதைக்கு ஏற்ற பலனை இந்த பூமியிலே நிச்சயமாய் பெறுவீர்கள். காட் வில் ரெஸ்டோர் யுவர் லைஃப். அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, ஆரம்பத்தில் சொன்னேன், தெர் இஸ் அ கிரேஸ் ஆஃப் காட், தேவ கிருபை உங்களுக்காக எனக்காக வைக்கப்பட்டிருக்குது. ஏன் என்று சொன்னால், நீங்களும் நானும் ஊழியம் செய்வது ஒரு தெய்வீக அரசாங்கத்திற்கு. திரும்ப சொல்லுகிறேன், யூ ஆர் அன் எம்ப்ளாயி த டிவைன் கவர்மெண்ட். அந்த தெய்வீக அரசாங்கம் ஒரு நாளும் உங்களை என்னை கைவிடாது. தெய்வீக அரசாங்கத்தில் என்ன உண்டாம், இந்த பூமி உள்ளளவும் நீங்கள் என்னவெல்லாம் செய்கிறீர்களோ, ஆண்டவருக்கென்று கிறிஸ்துவுக்காக இழந்த யாரும் தரித்திரரானதில்லை, ராஜ்ய மேன்மைக்காக கஷ்டப்பட்டவர்கள் நஷ்டப்பட்டதில்லை. திஸ் இஸ் த கிரேஸ் ஆஃப் காட். இதைத்தான் சாலமோன் சொன்னான். அவன் சொன்ன ஒரு வார்த்தை நான் படிக்கிறேன், கேளுங்கள். நீர் உம்முடைய ஜனத்துக்கு வாக்கு தத்தம் செய்தீர். அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஆரம்பத்தில் சொன்னேன், தேவன் நம்மை புறப்பட பண்ணினார். இரண்டாவது பிரித்தெடுத்தார். மூன்றாவது உங்களுக்கும் எனக்கும் பரலோ, அதாவது ஒரு வாக்கு தத்தங்கள், எ டிவைன் ப்ராமிஸ். அன்புக்குரியவர்களே, இது உலக பிரகாரமான வாக்கு தத்தங்கள் அல்ல. அன்பானவர்களே, அதாவது காலத்தால் அழியாத சொல்லி முடியாத வாக்கு தத்தங்களை உங்களுக்கும் எனக்கும் தேவன் சொந்தமாக்கி வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தேவன் சொல்லுகிறார், வாக்கு தத்தம் செய்தவர் இந்த பூமியிலே இளைப்பார பண்ணும்படியாக. அன்பானவர்களே, இந்த பூமியிலே அநேகருக்கு இளைப்பாறு இல்லை, பணம் இருக்கிறது, ஆறுதல் இல்லை, அதாவது உறவுகள் இருக்கிறது, நிம்மதி இல்லை. இப்படிப்பட்ட உலகத்தில் தெர் இஸ் அ டிவைன் பீஸ் அண்ட் டிவைன் பிரசன்ஸ். அவருடைய சமூகமும் அவருடைய வாக்கு தத்தங்களும் உன் வாழ்க்கையிலே இளைப்பாறுதலை கொடுக்கிறது. அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவர் இளைப்பாறில இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், அவருடைய நல் வார்த்தைகளில் எதையெல்லாம் வாக்கு பண்ணினாரோ, வாக்கு பண்ணின ஒரு வார்த்தைகளில் கூட அவர் தன் நல் வார்த்தைகளில் ஒன்றும் ஒரு வார்த்தையாகிலும் தவறி போவதில்லை. God will not make it fail. ஒரு வார்த்தையும் தவறிவிடாது. ஏனென்றால் பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும், அன்பானவர்களே, அது உண்மை. ஏனென்றால் உங்களோடும் என்னோடும் தேவன் ஒரு மாபெரும் உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கை என்ன? நீ அவரால் அழைக்கப்பட்டவள், நீ அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவள், நீ அவரால் பிரித்தெடுக்கப்பட்டவள். அது மட்டுமல்ல, திவ்ய சுபாவங்களுக்கு உங்களையும் என்னையும் அவர் பங்குதார வைத்திருக்கிறார். அந்த வார்த்தை திரும்ப சொல்ல விரும்புகிறேன், God will not fail at any circumstances. அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் தவறி போவதில்லை. எனவே இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அழைக்கப்பட்டவர்களே, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களே, பிரித்தெடுக்கப்பட்ட என் அன்பு ஊழியர்களே, பூமி உள்ள நாளிலவும் ஒரு நாளும் உங்களுடைய விதைப்பு, உங்களுடைய அதாவது உங்களுடைய ஊழியம், உங்களுடைய அர்ப்பணம், உங்கள் தியாகம், ஒருவேளை விசுவாசிகள் மறந்திருக்கலாம், உறவுகள் மறந்திருக்கலாம், சொந்தங்கள் மறந்திருக்கலாம், உன்னால் நன்மை பெற்றவர்கள் மறந்திருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு நன்மை செய்தான், நன்மை பெற்ற பானபாத்திரக்காரன் அவனை மறந்து போனான். இதான் இந்த உலகம். நீ யாருக்கு நன்மை செய்கிறாயோ அவர்கள் உனக்கு தீமையே செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், பூமி உள்ள நாளளவும் ஒரு நாளும் விதைப்பும் அறுப்பும் ஒழிந்து போவதில்லை. ஏனென்றால் அது ஒரு தெய்வீக திட்டம். சொன்னவர் தெய்வீக அரசாங்கத்தினுடைய சொந்தக்காரர். அது மட்டுமல்ல, அது தெய்வீக வார்த்தை. தெய்வீக வார்த்தை மட்டுமல்ல, தெய்வீக பதில். எனவே நாளிலே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். நான் சொல்ல வந்த வார்த்தை என்னவென்றால், God is so faithful. ஆண்டவர் உண்மை உள்ளவர். எதை சொன்னாரோ அதில் உண்மை உள்ளவர். Not only faithful God, he is a patient God. அவர் பொறுமை உள்ள தேவன். அன்பானவர்களே, அவர் நிச்சயமாய் ஏற்ற காலத்திலே உன் வாழ்விலே அதை அவர் விளங்க பண்ணுவார். திரும்ப சொல்லுகிறேன், ஒரு நாளும் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், இலக்கரித்து போக வேண்டாம். அன்பானவர்களே, இதற்கென்றே கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அதனால் நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, அன்பானவர்களே, உலகம் இந்த அதாவது
இந்த கரைபட்ட உலகத்தில் வாழ்கிறோம், சோர்ந்து போன உலகத்தில் வாழ்கிறோம், பாவமான உலகத்தில் வாழ்கிறோம், நன்றி கெட்ட உலகத்தில் வாழ்கிறோம். ஆனால் நன்றி கெட்ட உலகத்தில் நன்மை, அதாவது நன்றி உள்ள ஒரு தெய்வம், நமக்கு நன்மை செய்கிற ஒரு தெய்வம், எதையெல்லாம் அவருக்கு செய்தாயோ, வேதம் சொல்லுகிறது, அதாவது விதைப்பும் அறுப்பும் சீதலமும் உஷ்ணமும் கோடையும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை. ஒருவேளை அவர்கள் இதை பார்த்தார்களோ இல்லையோ, தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை காணப்பண்ணுவேன். இந்த நாளிலே வேதம் சொல்லுகிறது, தேவன் எதை சொல்லி இருக்கிறாரோ அதை உண்மையாய் செய்வார். 9:1 சொல்லுகிறேன், கேளுங்கள். தேவன் சொன்னார், 9:1, பின்பு தேவன் சொன்னதற்கு பின்பு நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து சொன்னார், நீங்கள் பலுகி பெருகி நிரப்புங்கள், அதுதான் விதைப்பின் ஆசீர்வாதம். அன்பான தேவப்பிள்ளையே, நீங்கள் விதைப்பீர்கள், உங்கள் சந்ததி அதை பெற்றுக்கொள்ளும். பின்பு தேவன் நோவாவையும், விதைத்தவன் நோவா அன்பானவர்களே, ஆனால் அது அறுவடை செய்தது அவன் குமாரர்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, என் அன்பு தாயே, ஜெபிக்கிற தாயே, ஜெபிக்கிற தகப்பனே, ஊழியம் செய்கிற என் ஊழியர்களே, உங்கள் ஊழியத்து நிமித்தம் உங்கள் சந்ததி ஆஸ்வதிக்கப்படும். எனவே சோர்ந்து போக வேண்டாம். அவர் நிகழ்காலத்தின் தேவன் மட்டுமல்ல, அவர் வருங்காலத்தின் தேவன். இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், பின்பு தேவன் நோவாவையும், ஏன் தெரியுமா, God made a covenant, அவனுக்கு வாக்கு தத்தம் செய்தார், அவனோடு பேசினார். என்ன சொன்னார், அது என்னுடைய அறுவடை, என்னுடைய ஆசீர்வாதம் ஒழிவதில்லை. அடுத்த வாசலுகிறது, அவர்களை ஆசீர்வதித்தாராம், அவர்களை பலுக பண்ணினாராம், இரண்டாவது பெருக பண்ணினாராம், மூன்றாவது அவர்களை கொண்டு தேவன் இந்த பூமியை கர்த்த நிரப்பினாராம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, திரும்ப 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 இந்த வார்த்தையை சொல்வது நோக்கம் என்னவென்றால், பூமி உள்ள நாளளவும் உங்களுடைய கிரியைகள், உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய பிரயாசம், உங்களுடைய அர்ப்பணம், ஆண்டவருக்காக நீங்கள் செய்த சின்ன சின்ன தியாகங்கள், தொற்காள் மறித்தாலும் அவள் மறித்த பின்பு அவளால் செய்யப்பட்ட அங்கிகள் பேசப்பட்டது. இந்த பூமியிலே எத்தனையோ பசுத்தவான்கள் வாழ்ந்தார்கள், மறித்தார்கள், மேல்நாட்டு மிஷினரிகள் இங்கு வந்து ரத்தம் சிந்தினார்கள், ஆனால் அவருடைய உழைப்பு, இன்றைக்கு இருக்கிற மருத்துவ நிலையங்கள், இன்றைக்கு இருக்கிற கல்விக்கூடங்கள், ஏனென்றால் பூமி உள்ள நாளளவும் அவருடைய விதைகள் ஒரு நாளும் அன்பானுடைய அது ஒழிந்து போவதில்லை. தேவன் சொன்னார், ஒரு நாளிலே ஒரு மாபெரும் அறுவடையை கர்த்தர் வைத்திருக்கிறார். பக்தன் பாடினது போல, ஒரு மாபெரும் அறுவடை என் கண்களிலே தெரிகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இப்படிப்பட்ட வித்தியாசமான மனிதர்கள், தூற்றும் மனிதர்கள், உன்னை தூற்றித்திரிகிற மனிதர்கள், நிந்திக்கிற மனிதர்கள், குற்றஞ்சாட்டுகிற மனிதர்கள், அக்கறம் நிறைந்த மனிதர்கள், கிரமத்துக்கு மாறா வாழ்கிற மனிதர்கள், இவளை நீ பார்க்க வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு செய்திருக்கிற அந்த உடன்படிக்கை, உன்னை அழைத்தது நான், அபிஷேகம் பண்ணினது நான். திரும்ப சொல்கிறேன், 1 Kings 8:53 சாலமோன் சொன்னான், என்னை அழைத்து வந்தவரே, என்னை பிரித்தெடுத்தவரே, என்னை பேர் சொன்னவரே, எனக்கு ஆசீர்வதித்தவரே, எனவே தான் சொன்னான், நான் எம்மாத்திரம். அன்பானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த பூமியிலே God is so faithful. இந்த நாளிலே ஒருவேளை உன்னுடைய ஏழ்மை, உன் வறுமை, உன் இல்லாமை, உன்னுடைய வேதனைகள், உன் கண்ணீர், இவையெல்லாம் உன்னை கலங்க செய்யலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் எவையெல்லாம் உனக்கு வாக்கு பண்ணினோ, இரண்டு வார்த்தைகளை சொல்லுகிறேன், God will bless you continually and God will bless you regularly. திரும்ப சொல்லுகிறேன், தொடர்ந்து ஆஸ்வதிப்பார், இரண்டாவது இடைவிடாமல் ஆஸ்வதிப்பார். God will give the harvest continually. அவர் கொடுக்கிற அறுவடை தொடர்ந்தேச்சியானது. அடுத்து இஸ் அ ரெகுலர், அன்பானுடைய அது இடைவெளி விட்டு அல்ல, கொஞ்சம் தந்து அல்லாவிட்டால் கொஞ்சம் கேப், அப்படி அல்ல. God's harvest is continually and also is regular. அது தொடர்ந்தேச்சியாக, ஒருவேளை ரெண்டு ஒரே வார்த்தை போல வரலாம், கண்டினியூ, தொடர்ந்தேச்சியாக, ரெகுலர், ஒவ்வொரு நாளும் அன்பானுடைய. ஏனென்றால் அவர் உண்மை உள்ள ஒரு தெய்வம். வேதம் சொல்கிறது, அவர் உண்மை உள்ளவனுக்கு உண்மை உள்ளவனாயிருப்பார், மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடாயிருப்பார். ஆண்டவர் நோவாவோடு சொன்னார்,
இனி நான் இந்த பூமியை சபிப்பதில்லை. அது மட்டுமல்ல, இந்த பூமி இருக்கிறவரையும் அன்பார்களே அவருடைய கிருபை இருக்கும். அவர் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் அது ஒழிவதில்லை. ஒருவேளை ஜனங்கள் அதை பார்த்திருக்க மாட்டார்கள், ஜன அறுவடையை காணாத ஜனங்கள். ஆனால் அறுவடையை காணாத ஜனங்களுக்குள்ளே தேவன் சொன்னார், ஒரு அறுவடையை கர்த்தர் வைத்திருக்கிறேன். இதைத்தான் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 11:18 வசனத்தில் இப்படி சொல்கிறார், God is so faithful. Not only is faithful, he is so keen in his word. அவருடைய வார்த்தையிலே அக்கறை உள்ளவர், தம்முடைய வார்த்தை நிறைவேற்றுவதிலே அவர் தீவிரம் செலுத்துகிறவர். அவர் சொல்லுகிறார் 11:18, யாரெல்லாம் தம்முடைய ஊழியக்காரர்களை கெடுத்தார்களோ, தம்முடைய ஊழியத்தை கெடுத்தார்களோ, ஊழியனுடைய நிம்மதியை, ஊழியனுடைய அபிஷேகத்தை, ஊழியனுடைய வரங்களை, நம்முடைய அழைப்பை யாரெல்லாம் சீர்குலைத்து தூற்றி திரிந்தார்களோ, தேவன் சொல்கிறார் அவர்களை கெடுப்பதற்கு காலம் வந்தது. அப்படியானால் there's always for righteous people, there's always for the unrighteous people. நீதி உள்ளவனுக்கும் ஒரு அறுவடை, நீதி இல்லாதவனுக்கும் அறுவடை, நன்மை செய்தவனுக்கும் ஒரு அறுவடை, தீமை செய்தவனுக்கும் ஒரு அறுவடை. திரும்ப திரையிலே பாருங்கள், வெளிப்படுத்தல் 11:18, பூமியை யார் கெடுத்தார்களோ, ஊழியனை யார் கெடுத்தார்களோ, ஊழியத்தை யார் கெடுத்தார்களோ, ஊழியத்தினுடைய மேன்மையை, ஊழியனுடைய சாட்சியை யார் கெடுத்தார்களோ, அவர்களை கெடுப்பதற்கு காலம் வந்தது. அப்படியானால் God is the God of revenge. அவர் பழிக்கு பழி வாங்குகிற ஒரு கர்த்தர். இப்படி சொல்லுவார்கள், ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது டிஸ்ட்ரிபியூஷன். அது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அவர் பழி வாங்குகிற ஒரு தெய்வம். அந்த நிலை இது ஒருவேளை ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் சொல்லுகிறார் ஆண்டு, அதாவது ஊழியரை கெடுத்தவர்கள், ஊழியத்தை கெடுத்தவர்கள், ஊழியனுடைய அபிஷேகத்தை கெடுத்தவர்கள், ஊழியனுடைய சாட்சியை கெடுக்கிறவர்கள், அவர் நிம்மதியை கெடுக்கிறவர்களை தேவன் கெடுப்பாராம். ஆனால் அதே தேவன் சொல்கிறார் பூமி உள்ள நாளளவும் நீ செய்கிற நன்மைக்கேற்ற பலன், நீ செய்கிற ஊழியத்திற்கேற்ற பலன், நீ செய்கிற தியாகத்துக்கேற்ற பலன். இன்றைக்கு ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்கிறோம், இன்றைக்கு ஊழியர் குடும்பத்தில் கூட அநேகருக்கு அந்த பாரம் இல்லை. அன்பானவர்களே திரும்ப சொல்கிறேன், ஒரு தலைமுறை அவரை சேவிக்கும், அந்த அடுத்த தலைமுறைகள் தொடர்ந்து அவரை சேவிக்க வேண்டும். இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே அன்பார்களே தகப்பனுடைய தியாகம், தகப்பனுடைய அர்ப்பணம், ஆனால் அது பிள்ளைகளுக்கு இல்லை. மிக வருத்தத்தக்கமான ஒன்று. தேவன் சொல்கிறார் பூமி உள்ள நாளளவும் என்னுடைய விதைப்பும் என்னுடைய அறுவடையும் ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை. எனவே தொடர்ந்து விதையுங்கள், தொடர்ந்து அறுவடை செய்வீர்கள். இந்த கெட்டான காலத்தில் வெளியே சென்று ஊழியம் செய்ய முடியவில்லை, பிரசங்கிக்க முடியவில்லை, பரவாயில்லை, 4 சுவர்களுக்குள்ளே நீங்கள் விதையுங்கள். ஆத்துமாக்களுக்காக, ஊழியங்களுக்காக, 4 திசையிலிருக்கிற ஜனங்களுக்காக, மிஷினரிகளுக்காக, 5 கண்டங்களுக்காக, காடுகளிலும் மேடுகளிலும் பணியிலும் குகையில் ஊழியம் செய்கிற இந்த ஊழியர்களுக்காக விதையுங்கள். பூமி உள்ள நாளளவும் உங்களுடைய விதைப்பும், விதைக்கிற உங்களுக்கு ஒரு மாபெரும் அறுவடை. உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் பின் சந்ததிக்கு. அடுத்த வாசலுகிறது அந்த ஆதியாகமம் 9:2, கர்த்தர் சொன்னார் உங்களை பற்றிய அச்சமும் பூமியில் சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்து மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். திரும்ப சொல்லுகிறேன், உங்களை குறித்த பயம் மிருகங்களுக்கு இருக்குமாம். யோசித்து பாருங்கள், உங்களை குறித்த பயம் மிருகங்களுக்கு இருக்குமாம், பறவைகளுக்கு இருக்குமாம், நடமாடுகிற சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவற்றுக்கு இருக்குமாம். திரும்ப சொல்கிறேன், எதை பார்த்து பயந்தீர்களோ, எதை பார்த்து ஒளிந்தீர்களோ, எதை பார்த்து நடுங்கினீர்களோ, அவையெல்லாம் உங்களை பார்த்து பயப்படும். திரும்பப்படிக்கிறேன், உங்களை பற்றிய அச்சமும் உங்களை பற்றிய பயமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் இருக்கும். மிருகங்களுக்கு இருக்கும்போது மனுஷருக்கு இருக்காதா? யாரெல்லாம் உங்களை தூற்றி திரிந்தார்களோ, உங்களை பற்றிய பயம், உங்களை பற்றிய அச்சம் அவைகளுக்கு இருக்கும். அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார் அது உங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த வார்த்தை, இட் இஸ் ப்ராமிஸ்ட் பை காட். 2 வார்த்தைகளை சொல்கிறார், பூமி உள்ள நாளளவும் ஒரு நாளும் உடைய விதைப்பு, உடைய உழைப்பு. வேதம் சொல்கிறது கிறிஸ்துவுக்குள் நீங்கள் படுகிற பிரயாசங்கள் விருதாவாக இல்லை. பல நேரங்களில் நானும் யோசித்திருக்கிறேன், இவருடைய தொலைக்காட்சிகளில் பேசும்போது அன்பானவர்களே அடிக்கடி நான் யோசிப்பது உண்டு, இதை பார்க்கிற மக்கள் அதாவது அதிகமாக ஒரு 200 தாண்டுவதில்லை. அப்படி யோசிக்கும் போது உள்மனம் அதாவது வேதனைப்படுகிறது. ஏனென்றால் இத்தனை சத்தியங்களை கேட்கிற
கேட்கறதுக்கு ஜனங்களுக்கு ஆசை இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட சாதாரண ஒரு பாடல்கள் அல்லாவிட்டால் ஏதோ நயவசரிப்பான செய்திகளை ஆயிரக்கணக்கான ஏன் மில்லியன் வியூவர்ஸ் இருக்கிறார்கள். இது தவறா சரியா எனக்கு அது குறித்து கவலை இல்லை. ஆனால் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், உங்களுடைய விதைப்பும் உங்களுடைய உழைப்பும் ஒரு நாளும் வீணாய் போவதில்லை. நிச்சயமாய் அதை நீங்கள் பெறுவீர்கள், உங்கள் சந்ததி பெறும். அது மட்டுமல்ல, உங்களை குறித்த அச்சமும் உங்களை குறித்த பயமும் இந்த பூமியில் இருக்கிற மிருகங்களுக்கும் இருக்கும், மனுஷர்களுக்கும் இருக்கும். தேவன் தம்முடைய வார்த்தை ஆரம்பத்தில் சொன்னேன், ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 8:56 1 Kings 8:56, தேவன் உங்களை ஒரு நாளும் ஏமாற்றத்துக்குள்ளே அவர் விடமாட்டார். God will not disappoint you. தமிழில் அவருடைய வார்த்தைகளில் ஒன்றும் கீழே விழுவதில்லை. எனவே கீழே விழாத வார்த்தை உண்மை உள்ளவர். 116:12 இப்படி சொல்லுகிறது, 116:12, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்கள், என்ன உபகாரங்கள் அவருக்கு, அதாவது அந்த உபகாரங்களில் நீ விதைத்த விதை, உன்னுடைய உழைப்பு, உன் கண்ணீர், உன் முழங்கால், உன்னுடைய பிரயாசங்கள் அத்தனைக்கும் அவர் செய்த உபகாரங்கள். அன்பானுள்ள God is a God of repayments. அவர் எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கிற ஒரு கர்த்தர். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், உன் செய்கைக்கு தக்க பலனை இந்த பூமியிலே உனக்கு கர்த்தர் கட்டளையிடுவார். God will repay what you have done for God. கர்த்தர் எனக்கு செய்த சகல உபகாரங்கள், என் உபகாரம், என் விதைப்புக்கேற்ற அறுவடை, என் அர்ப்பணத்துக்கேற்ற ஆசீர்வாதம், என் பிரயாசத்துக்கேற்ற பலனை கர்த்தர் இந்த நாட்களிலே தந்து ஆஸ்வதிப்பாராக. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன், ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். யுவர் எ ஃபெய்த்ஃபுல் காட். ஆண்டவரே, நீர் உண்மை உள்ள ஒரு தெய்வம், நீர் கிருபையின் தெய்வம். ஆண்டவரே, வாட் யூ ஆர் ப்ராமிஸ்ட் யூ கேன் ஃபில்ஃபில் இன்எஸ் அண்ட் த்ரூஎஸ். உம்முடைய வாக்கு தத்தங்களை எங்களிலே எங்கள் மூலமாய் எங்கள் சந்ததியிலும் நிறைவேற்ற வல்லவரையா. ஆதி 9:2 சொல்கிறது, கர்த்து நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து பழுக பண்ணினீர், பெருக பண்ணினீர். அது மட்டுமல்ல, அவளை குறித்த அச்சத்தை இந்த பூமியில் மக்களுக்களை உண்டு பண்ணினீர். எஸ் லார்ட், பூமி உள்ள நாளளவும் எங்கள் விதைப்பும் எங்கள் அறுப்பும் ஒழிந்து போவதில்லை. தொடர்ந்து ஆண்டவருக்கென்று எதையாகிலும் செய்ய பக்தன் பாடினாரே, எதாகிலும் எதாகிலும் ஒவ்வொரு நாளும் 4 சுவருக்குள்ளே செய்யப்படுகிற ஒன்று 4 திசைகளிலே பேசப்படும் என்று அறிந்திருக்கிறோம். எஸ் லார்ட், தொற்கால் 4 சுவர்களுக்குள்ளே செய்தால் அது 4 திசையும் பேசப்படுகிறது. ஆண்டவரே, இந்த திருமறையில் யாரெல்லாம் செய்தார்களோ அத்தனை பேருடைய அர்ப்பணங்களும் பிரயாசங்களும் பேசப்படுவது போல எங்கள் மரணத்துக்கு பிறகு எங்கள் வாழ்க்கையை பேசப்படும் என்று அறிந்திருக்கிறோம். லார்ட் ஹெல்ப் அஸ், அவர் லைஃப் ஷுட் பி வாட் டு ரீட் ஆர் டு ரைட். இந்த வாழ்க்கையை பேசப்படுகிற வாழ்க்கையாய் எழுதப்படுகிற வாழ்க்கையாய் மாறட்டும். பூமியுள்ள நாளளவும் எங்கள் விதைப்பும் எங்கள் அறுப்பும் ஒரு நாளும் ஒழிவதில்லை. எஸ் லார்ட், யூ ப்ராமிஸ்ட், இது வாக்கு பண்ணியிருக்கிறீர். அந்த வாக்கை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் அறிந்திருக்கிறோம். சோர்ந்து போனவர்கள், இலக்கரித்து போனவர்கள், ஓட்டத்தை பாது நிறுத்தினவர்கள், அவளுக்காக ஜெபிக்கிறேயா. ஆண்டவரே, நன்மைக்கு எதிர்பார்த்து தீமை, வெளிச்சத்துக்கு எதிர்பார்த்து இருள், ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து ஆண்டவரே சாபம், ஆரோக்கியத்தை எதிர்பார்த்து இன்றைக்கு வியாதி, அப்படிப்பட்ட மக்களுக்காக ஜெபம் பண்ணுறேயா. நீங்கள் சொன்னீங்களே, ஒழிந்து போவதில்லை, இட் நாட் சீஸ்ட், ஒழியாதமுடைய வார்த்தை, மாறாதமுடைய வார்த்தை நிறைவேற்றி தாரும். எங்களிலே எங்கள் மூலமாய் எங்கள் சந்ததிகளிலே விளங்க பண்ணும். யு ஆர் அ காட் ஆஃப் ஃபெய்த்ஃபுல், யு ஆர் அ காட் ஆஃப் ஆனஸ்ட். இது உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர், வார்த்தை நிறைவேற்றுவதில் எங்களிடம் அக்கறை உள்ளவர் ஐயா. அப்படியே செய்யும் இயேசு நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே. நாளிலே பிறந்தநாள் திருமண நாளுக்காக ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வாரத்தில் பிறந்தநாள்
திருமண நாளை பார்க்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் உடைய வாழ்வின் நோக்கம், வாழ்வின் மேன்மை, வாழ்வின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளட்டும் ஐயா. ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், சாகிறோம் அப்படி அல்ல. ஆண்டவருக்கு எதாகிலும் செய்யும்படியாக ஒரு சரித்திரமாய் மாற, பேசப்படுகிற ஒரு வாழ்க்கையாய் மாறட்டும் ஐயா. திருச்சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், பரலோகத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். திருமண நாளை காண்கிற மக்களுக்காக ஜோம் பண்ணுகிறோம். குடும்ப வாழ்க்கையிலே சமாதானம், மகிழ்ச்சி, ஒரு மனம், ஏக சிந்தை, குடும்பமாய் ஆராதிக்க, குடும்பமாய் சேவிக்க. ஆண்டவரே, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஏசையா சொன்னது போல அடையாளங்களாய் வாழ உதவி செய்யும். திருமண நாளை பார்க்க ஒரு வாழ்க்கையிலேயும் சமாதானமும் மகிழ்ச்சியும் சொந்தமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய மாறாத பிரசன்னம் இன்றும் என்றும் கர்த்தவருகே மட்டும் நம்மோடு, நம்முடைய குடும்பங்களோடு, நம்முடைய ஊழியங்களோடு, நம்முடைய திருச்சபையாரோடு இன்றும் என்றும் அவர் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பூமி உள்ள நாளளவும் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய விதைப்பும் உங்களுடைய அறுவடையும் ஒரு நாள் ஒழிந்து போவதில்லை. உங்கள் தியாகங்களை பார்க்கிற கர்த்தர் நிச்சயமாய் பலன் தருவார். காட் பிளஸ் யூ.